கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த நேரத்திலும் COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கின்ற இந்த பகுதியில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறோம். நாமும் இப்போது ஜபித்து இந்த பகுதியை நாம் துவங்கலாம். ஹலெலூயா, ஸ்தோத்திரம், 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 ஹலெலூயா, ஹலெலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எஜமானனே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தெய்வமே ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் உம்முடைய வசனங்களை கேட்கவும் கர்த்தாவே உம்மை பாடி மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பை நினைத்து நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே இப்போதும் கூட தேவனே ஸ்தோத்திரம், எங்களோடு கூட நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்கள் பரலோகத்தின் தேவன் ஆமென் கர்த்தாவே ஒவ்வொரு உம்முடைய கிருபையினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். துவக்கம் முதல் இறுதி வரையிலும் உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. மிகுந்த பிரயோஜனமானதாய் தேவன் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹலெலூயா, ஹலெலூயா. நம்முடைய பாடல் புத்தகத்தில் 362வது பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 362வது பாடல், இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மீறுதலுக்காய் அவர் காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன்மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு
உன் பாவரோகங்கள் அவர் சுமந்தவராய். சிலுவை மீது இயேசு சாபமானாரே, உன் பாவரோகங்கள் அவர் சுமந்தவராய். சிலுவை மீது இயேசு சாபமானாரே, கலங்கிடாதே கர்த்தரண்டைவா, உன்னத ஜீவன் உனக்களிப்பார். கலங்கிடாதே கர்த்தரண்டைவா, உன்னத ஜீவன் உனக்களிப்பார், உன்னத ஜீவன் உனக்களிப்பார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்ல தேவனே ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் ஜீவனின் அதிபதியானவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை நடத்தினவரே, இன்னமும் எங்களை நடத்துகிறவரே, மகிமை நிறைந்தவரே, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெரியவர் 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 பெரியவர், மகா உன்னதர், மகிமையா ஆனவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறவரே, எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உம்மை போல உருவாக்கி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சகலவற்ற மதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்து முடித்துக் கொண்டிருக்கிறவரே அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீர் வல்லவர், மகிமை மகா பெரியது, உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறதே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபல ரதல ரஷகர ரதல ரதல ரமதி மகிமை நிறைந்தவரே, உன்னதமானவரே, பராக்கிரமம் உள்ளவரே. ஹல்லேலூயாப்பா. ஸ்தோத்திரம் அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் உன்னதமானவரே, ஸ்தோத்திரம் உயர் அடைக்கலமே, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரஜாமை துதிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு,
கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிற நமக்கு என்னாலும் வெற்றி உண்டு. துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், அவரை ஆராதிக்கிற ஜனம் ஜெயமுள்ளது. ஹல்லேலூயா. அம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உங்கள் பாதம் பணிந்து கொள்ளுகிறோம். வல்லமையுள்ள நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கடந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை எங்களை தாங்கினது என்று சொல்லி ஒரு முறை கூட சொல்லி அப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, விதமான பாக்கியங்களை நம்முடைய பிள்ளைகளாம் எங்களுக்கு அருளி இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறோம். கர்த்தர் எங்களை நோக்கி பார்த்து எங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த போதனை ஜெபம் நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், பாடல் பாடினோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதித்தோம். தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய வேத வசனங்களை தியானித்து அப்பா நாங்கள் செபிக்க இருக்கிறோம். நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்ல, ஆண்டவரே, கற்றுக்கொள்ளவும் அவைகளின்படி வாழவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, நீங்கள் பயன்படுத்துகிறதான எங்கள் தலைமை பொதுகிற்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தும், பயன்படுத்தும், உங்கள் கிருபை வழங்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்கவும் ஜெபிக்கவும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவானவர் என்பதை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவோம், ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த கிறிஸ்து என்கிற வார்த்தையில் உள்ள காரியங்கள் என்ன? கிறிஸ்துவானவர். 1 Corinthians 15:3-5 அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3rd day உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார். இங்கே கிறிஸ்துவானவர் என்கிற வார்த்தையை பவுல் பயன்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்து இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3rd day உயிர்த்தெழுந்து தரிசனம் கொடுத்தார், இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை விளக்குகிறார். மத்தேயு சுவிசேஷம் 16:16 யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான்,
அவளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார் என்று சொல்லி, இப்போ இயேசுவுக்கு கிறிஸ்து என்கிற ஒரு பெயர் இருப்பது இந்த வசனங்களில் எல்லாம் பார்க்கிறோம். இதனுடைய விளக்கம் யோவான் 1:41 இருக்கிறது. யோவான் 1:41, அவன் அதாவது அந்திரேயா முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். இந்த வசனத்திலே அந்த அர்த்தம் கொடுத்திருக்கிறது. மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அப்போ சில 2:36 பேதுரு சொல்லும்போது, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். பேதுரு இஸ்ரவேலர்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் யார், நீங்கள் சிலுவையில் கொலை செய்த இந்த இயேசு கிறிஸ்து தான், அவரைத்தான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் நியமித்திருக்கிறார். ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது லார்ட், ஆண்டு கொண்டவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது மேசியா, இரட்சகராய் வந்தவர். தேவன் உலகத்திலே செய்ய நினைத்த காரியத்தை செய்வதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டவர், அபிஷேகிக்கப்பட்டவர். இந்த கிரைஸ்ட் என்கிற வார்த்தை கிரேக்க பதமாகிய கிறிஸ்டோஸ் என்கிறதிலிருந்து வருகிறது. கிறிஸ்டோஸ் என்கிற பதத்திலிருந்து தான் கிரைஸ்ட், கிறிஸ்து என்கிற பெயர்கள் வருகிறது. இதனுடைய அர்த்தம் அனாயின்ட் ஒன், அபிஷேகிக்கப்பட்டவர், அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். இதனுடைய எபிரேய பதம் மேசியா. எனவே மேசியாவும் கிறிஸ்துவும் ஒரே வார்த்தை தான். எபிரேய மொழியிலே மேசியா என்று சொல்வதுதான், கிரேக்க மொழியிலே கிறிஸ்டோஸ் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் ஆங்கிலத்திலே கிரைஸ்ட் என்றும் தமிழிலே கிறிஸ்து என்றும் சொல்லுகிறோம். இதனுடைய தெளிவான அர்த்தம் த அனாயின்ட் ஒன், அபிஷேகம் பெற்றவர். இந்த இயேசு கிறிஸ்து தேவன் பூமியிலே மனுக்குலத்துக்காக செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஊழியத்தை செய்வதற்கு தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இந்த கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம் அது ஒரு நித்திய அபிஷேகம், நித்திய அபிஷேகம் என்பதை சொல்ல வருகிறேன். நீதிமொழிகள் 8:23, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். தீர்க்க தரிசனமாய் சொல்லும் பொழுது பூமி உண்டாகிறதற்கு முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அப்ப தேவகுமாரன் ஆதி முதலே கிறிஸ்துவாக நியமிக்கப்பட்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டார். மனிதனை உண்டாக்குறதுக்கு முன்னே, பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னே, இந்த பூமியின் சரித்திரம் தேவனுக்கு தெரியும். மனுக்குலத்தை உண்டாக்கும் போது மனிதன் எப்படி நடந்து கொள்ள போகிறான் முன்கூட்டியே தேவனுக்கு தெரியும். அதனால முன்கூட்டியே அந்த மனிதனை மீட்கின்றவராக, அந்த மனுக்குலத்தின் திட்டத்தை வெற்றி பெற செய்கிறவராக, நிறைவேற்றி முடித்து பரலோகத்திலே அந்த மேன்மையை அனுபவிக்க பிதாவானவருக்கு அர்ப்பணம் செய்கிறவராக அவர் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, குமாரன் தேவகுமாரனை கிறிஸ்து என்று நியமித்தார், அபிஷேகித்தார். அப்ப அந்த விசேஷித்த அபிஷேகம், ஒரு அபிஷேகம்னா ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு அந்த நபர் மேல் வைக்கப்படுகிற அபிஷேகம். சோ அந்த அபிஷேகம் கிறிஸ்துவின் மேல் வந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே 3 காரியங்களுக்கு அபிஷேகம் பண்றதை பார்க்கிறோம். ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார், அப்புறம் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். இப்படி காலாகாலம் புதுசாக ஒரு ராஜாவை எடுக்கும்போது
அதுக்கு ஒரு முறைமை எல்லாம் நடத்தி அவரை அபிஷேகம் பண்ணுவார். அதே போல ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியனா அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு பிரதான ஆசாரியன் மரித்தோன்னு அவனுடைய ஸ்தானத்திலே அவனுடைய குமாரரில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுபோல தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய ஓட்டம் முடியும் பொழுது இன்னொரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுவார். இப்படி இந்த மூன்று ஆபீசர்ஸ் மிக முக்கியமானது, ராஜா, பிரதான ஆசாரியன், தீர்க்கதரிசி. இந்த மூன்று பேரும் இருந்துதான் தேசத்தை நடத்துவார்கள். அது சரியான நடத்திப்பா இருக்கும் மூன்று பேரும் சரியாய் கர்த்தரோடு இருந்து செய்யும் போது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகம், இப்ப பூமியிலே தாவீது ராஜாவுக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகம், ஒரு 40 வருஷம் அவர் அரசாண்டார், முடிஞ்சு போச்சு. பிரதான ஆசாரியர்கள் ஆரோன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம், அது அவருடைய காலத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்படி அவர்களுக்கு கிடைத்த அபிஷேகம் எல்லாம் அவருடைய வாழ்க்கையோடு முடிந்துடும். சிலருக்கு பாதியில எடுக்கப்பட்டு போனதும் உண்டு. இப்படி இருக்கையிலே இயேசுக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவானவர் என்கிற அபிஷேகம் நித்திய அபிஷேகம், அநாதியாய் உள்ளது, அது முடிவே இல்லாத அபிஷேகம். அதுதான் நாம் இதிலே பார்க்கிறோம். எனவே நமக்காக மீட்பின் கிரியையை வெற்றியாய் செய்து முடிக்கிற, இன்னும் நம்மையெல்லாம் கொண்டு அங்கே பரமேருசலேமிலே குடியேற்றம் வரைக்கும் அவருக்கு பணி இருக்கிறது. இன்னும் அவர் பல கிரியைகளை செய்ய போகிறார். அது அவ்வளவும் செய்து முடித்து அவர் நம்மை வெற்றியாய் அங்கு கொண்டு சேர்க்கிற வரையிலும் தொடர்ந்து நித்திய நித்தியமாகவும் இந்த அபிஷேகம் அவர் மேல இருக்கு. இது எந்த மனுஷனுக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட நித்திய அபிஷேகம் உள்ள கிறிஸ்து, கிறிஸ்துவானவர் நித்திய அபிஷேகம் உள்ளவர், அனாதியாய் அபிஷேகிக்கப்பட்டவர். இரண்டாவதாக இவர் மேல் இருக்கிற அபிஷேகத்தை பாருங்க. சங்கீதம் 2:6, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். 2 சங்கீதம் பிதாவானவர் பேசுகிற வார்த்தைகள் இருக்கிறது. அதிலே நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அப்போ உலகத்திலே ஒரு எருசலேமிலே அவர் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைக்கிறது அல்ல. இது பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்றென்றைக்கும் ராஜாவாய் இருக்கும்படி என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொன்னார். அந்த அதிகாரம் 2-5 வரைக்கும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எல்லாம் எழும்பினாலும் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் இருக்க மாட்டோம், எங்கள் இஷ்டம் செய்வோம் சொன்னாலும் அந்த பேச்சுகளை கேட்டு பரலோகத்தில் வீற்றிருக்கிறவன் நகைப்பார். ஏன்னா இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. பூமியின் ராஜாக்கள் அவருடைய பார்வையில் அத்தனை அற்பமானவர்கள். இவன் மண்ணிலிருந்து உண்டான மனிதர்கள், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் இவங்க என்ன செய்வாங்களா, அந்த பரலோகத்தின் பிதாவானவருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகித்த இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் நாங்கள் அந்த கட்டுகளை எல்லாம் அறுத்து போட்டுருவோம், நாங்கள் எல்லாம் எங்கள் இஷ்டம் போல செய்வோம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்பொழுது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவன் நகைப்பார், சிரிப்பார். இவனுடைய பேச்சுகளை கேட்டு சிரிப்பார். பல வேளைகள் அப்படிதான். இப்போ ரோட்டில் திடீர்னு நம்ம பார்க்குறோம், சில நாய்கள் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் காலையில். இந்த நாய் ஏன் காலையில் இப்படி குறைச்சிட்ருக்குன்னா, சூரியன் அங்கே உதிச்சு வர்றதை பார்த்துருக்கும், அதுக்கு இது சத்தம் போட்டுட்ருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள்,
சூரியன் உதித்து வருகிறத பார்த்து இந்த நாய் குறைக்கிறதுனால இந்த சூரியனுக்கு ஏதாவது சின்ன அசைவு உண்டாகுமா? இந்த நாய் கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் நாய்க்கு தொண்டை தான் போகுமே தவிர சூரியனுக்கு ஒரு அசைவும் இருக்காது. அப்ப இந்த மாதிரி கேஸ் தான், பூமியில இருந்து அது ராஜாவானாலும் சரி அந்த மனுஷனானாலும் சரி சிலெல்லாம் பேசுறது, தேவன் எங்கு காட்டுங்க பார்க்கலாம். காட்டுனார்னா நீ இல்லாம போயிருவ, அது உனக்கு தெரியல. சும்மா பேசுறது ஏதாவது நினைத்தியாவது வாயில வந்தது, இயேசு கிறிஸ்துவ பற்றி பேசுறது, அவர் அபிஷேகம் பண்ணினவராக இயேசு கிறிஸ்து, தேவனை பற்றியும் தர்மாரா பேசுகிற, அவர் அபிஷேகம் பண்ணி வைத்த இயேசு கிறிஸ்துவ பற்றி என்னெல்லாமோ பேசுற. ஆனா விஷயம் இதுதான், சூரியனை பார்த்து நா குறைக்கிற விஷயம் தான். இதுல வேற சிலர் அவங்களுக்கு பதில் கொடுக்க போறாங்க, இது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். யாராவது ஒருத்தன் எழும்புறது பைபிள்ல எங்கேயாவது ரெண்டு வார்த்தையை படிச்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சு என்னத்தையா பேசுவாங்க. இவங்களுக்கு பதில் கொடுக்க போற இடத்துல என்ன ஆகுதுன்னா, பதில் கொடுத்தாலும் அவன் பெரிய சந்தோஷம், அவன் திரும்ப திரும்ப, ஏன்னா அங்கிருந்து அடிச்சு விடுற பாலை அங்கிருந்து திரும்ப அடிச்சு விட்டா அவன் திரும்ப அடிச்சு விடுவான், இவன் திரும்ப அடிச்சு விடுவான், அவன் திரும்ப அடிச்சு விடுவான். அவனுக்கு அதுதானே வேணும், அவன் கூட விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே அவன் வந்தான். அப்போ அவனுக்கு நம்ம கம்பெனி கொடுக்க ஆரம்பிக்கும் போது கடைசியில் அது ஒரு பெரிய கேமாக மாறிடும். அதே வேளையில் இவன் பேசி ஒரு ஒன்றும் வரப்போறதில்லை, அவன் என்னத்தையா பேசிகிட்டு இருப்பான் என்று சொல்லி கண்டுகொள்ளாமல் விட்டா ஒரு நாள் கத்துவான், ரெண்டு நாள் கத்துவான், மூணு நாள் கத்துவான், ஒரு கத்துனாலும் ஒருத்தனும் ஏன்னு கேட்கலையேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருப்பான். அப்போ பாருங்கள், இப்படித்தான் இன்றைக்கு தேவனை பார்த்து கொந்தளிக்கிறார்கள். அவர் சிரிப்பார், ஆனா வேளை வரும்பொழுது அவர் கோபத்தோடு அவர்களோட பேசி தம்முடைய உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். ஒரு வேளை வரும், அப்ப காட்டி கொடுப்பார் தேவன் யாருன்னு. அப்பதான் உங்களுக்கு தெரியும், நேபுகாத்நேச்சார் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருந்தான், என்னத்தான் எல்லாரும் வணங்கணும், நான் வச்ச சிலையத்தான் வணங்கணும், அப்படி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானே. ஒரு நாள் கர்த்தர் யார் என்று அவனுக்கு வழங்க பண்ணார், மாடை போல கழுதையை போல அவன் புல்லு மேய்ஞ்சிட்டு கிடக்கிறான், அவன் தலையில் உள்ள முடியெல்லாம் சடைபிடிச்சு கழுகுக்குடைய இறகு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் புத்தி தெளிஞ்சிட்டு சொல்றான், அவர் தான் தேவன் அப்படிங்கிறான். அப்போ அது வரைக்கும் தர்மாதா தான் பேசுறது. இப்படி அநேகர் அநேக ராஜாக்கள் பேசுகிறார்கள், ஆனால் இவர் மேல் இருக்கிற இந்த ராஜரீக அபிஷேகம், பூமியின் ராஜாக்கள் ஒருவரும் அவரோடு எழுத்து நிற்க முடியாது, அத்தனை பேரும் சேர்ந்தாலும் எழுத்து நிற்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ராஜரீக அபிஷேகம் அவர் மேல் இருக்கிறது. எனவே நாம் ஆராதிக்கிற சேவிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம் என்பது அது நித்திய காலத்துக்கும் உள்ளது, நாம் பயப்பட தேவையில்லை. எந்த காலமும் நம்மை அவர் காத்துக்கொள்வார், நடத்துவார். ரெண்டாவது, அவர் மேல் இருக்கிறது ஒரு பயங்கரமான ராஜரீக அபிஷேகம், ஒரு வல்லமையான ராஜரீக அபிஷேகம். அதனால பூமியின் ராஜாக்கள் ஒருவரும் அவருக்கு முன்னால நிக்க முடியாது, எந்த சத்துவங்களும் அவர் முன்னால நிக்க முடியாது, பிசாசின் ஆவிகளும் அவர் முன்னால் நிக்க முடியாது. ராஜரீகமான அபிஷேகம் பெற்றவர், அவருடைய ஆளுகை, அவருடைய ராஜ்யம், அவருடைய வல்லமை, அவருடைய ஜெயம் என்று சொல்லுவது அது அளவிட முடியாதது. எனவே நாம் இயேசு கிறிஸ்துவை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்கிறதுனால நாம் தைரியத்தோடு கூட நாம் இயேசுவை பின்பற்றலாம், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் பின்பற்றலாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டிய இடத்துல யுத்தம் செய்வார், அவர் நமக்கு ஜெயம் தர வேண்டிய இடங்களில் ஜெயம் தருவார். அதே போல அவரிடத்தில் இருக்கிற இன்னொரு அபிஷேகம் என்னவென்று கேட்டால், எபிரேயர் 7:17 பார்க்கிறோம், நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். இப்போ இயேசு கிறிஸ்து உடைய அபிஷேகம், அந்த கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அந்த அபிஷேகம் நித்தியமானது. இரண்டாவது, அந்த அபிஷேகம் வந்து ராஜரீகம் உள்ளது. மூன்றாவது, அந்த அபிஷேகம் ஒரு மேன்மையான ஆசாரியத்துவம் உடையது.
ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் சமூகத்தில் நேரடியாய் பிரவேசித்த மகா பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். அதற்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகவே சிலுவையிலே ஒரு பலியை வெற்றிகரமாய் நிறைவேற்றி அந்த பலியை தேவனிடத்திலே சென்று நிறைவு செய்து பூரணப்படுத்தி அவர் இன்றைக்கும் அவருடைய வலது பாரிசத்திலே மகா பிரதான ஆசாரியராய் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். எனவே நமக்கும் தேவனுக்கும் உரிய விஷயத்திலே இந்த அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்கு எப்பொழுதும் செய்ய வேண்டியதை செய்கிறார். ராஜரிகம் சொல்லும் பொழுது நமக்கும் உலகத்துக்கு எடுத்த காரியம் அல்லது நமக்கும் மனுஷர்களுக்கு எடுத்த காரியத்திலையும் நமக்கு அவர் ஜெயம் தருவார். உலகத்தில் உள்ள அத்தனை சூழ்நிலைகளிலும் வெற்றி சிறக்க செய்வார். யுத்தங்களெல்லாம் ஜெயிக்கலாம், பிசாசுகளோடு, மனுஷர்களோடு, சூழ்நிலைகளோடு, நம்முடைய சொந்த சுயத்தோடு, மாம்சத்தோடு செய்யக்கூடிய எல்லா யுத்தங்களிலும் ராஜா ஜெயம் தருவார். அடுத்தது தேவனுக்கும் நமக்கும் உள்ள காரியத்திலே இந்த பிரதான ஆசாரிய அபிஷேகம், அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நமக்காக நல்லா கிரியை செய்கிறார். நம்மிடத்துல தவறு வரும்பொழுது பரிந்து பேசி நமக்கு அந்த பாவ மன்னிப்பை வாங்கி தருகிறார், தேவனுடைய கிருபையை வாங்கி தருகிறார். தேவனுடைய நீதியின்படி அவருடைய கோபம் வெளிப்படுகையிலே நாம் மனங்கசந்து அழுது நம்மை தாழ்த்தினால் கிருபையை வாங்கி தருகிறார். இப்படி பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை அவர் மிக சிறப்பாக அழகாக செய்கிறார். அதற்கு அவர் மேல் வைக்கப்பட்ட அனாதியான அபிஷேகம், எனவேதான் அவருக்கு கிறிஸ்து என்று பெயர். கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர், நித்தியமான அபிஷேகம் உள்ளவர், ராஜரீக அபிஷேகம் உள்ளவர், ஆசாரிய அபிஷேகம் உள்ளவர். அடுத்ததாக இவர் பூமியிலே செய்ய வேண்டிய ஊழியங்களுக்காக, கிரியைகளுக்காக இவருக்கு கிடைத்த ஒரு அபிஷேகம், அதை நான் ஊழிய அபிஷேகம் என்று சொல்லுகிறேன். ஊழிய அபிஷேகம், அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இங்கே அவர் பூமியிலே 30 வயதிலே யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நாபகனுடைய கையிலே ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின வேளையிலே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு வந்து இவர் மேல் இறங்கி தங்கியிருந்தார். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அபிஷேகம் பெற்றார். அந்த அபிஷேகம் அவர் பூமியிலே நிறைவேற்ற வேண்டிய ஊழிய அபிஷேகம், தாசனின் அபிஷேகம், சர்வன்ட்ஹுட், கிங்ஷிப், பிரீஸ்ட்ஹுட் அண்ட் சர்வன்ட்ஹுட், அதுவும் இயேசுவுக்கு உண்டு. அவர் ராஜரீக அபிஷேகம் உடையவர், அவர் ஆசாரிய அபிஷேகம் உடையவர், அதே வேளையில் அவர் ஊழியக்காரனுடைய அபிஷேகம், ஊழிய அபிஷேகம், ஊழியக்காரன் சர்வன்ட், வேலைக்காரன், அதான் சர்வன்ட்ஹுட், தாசன், தாசனின் அபிஷேகம். அப்ப அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதான் சொன்னார், நான் ஊழியம் செய்யும்படி வந்தேன், ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, சீஷருடைய கால்களையும் கழுவினார். அதெல்லாம் அவரை ஒரு ஊழியக்காரராக காண்பிக்கிறது. இந்த ஊழியத்தை பற்றி விரிவாய் சொல்லும் பொழுது ஏற்கனவே ஏசாயா தீர்க்க தரிசனம் 61:1 சொல்லப்பட்ட, இவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அவரே எடுத்து சொன்னார். லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ இவருக்கு இந்த ஊழிய அபிஷேகம், இது உலகத்தில் செய்ய வேண்டிய ஊழியம், அதற்கு கிடைத்த அந்த அபிஷேகம், அதுல நம்பர் 1 பாருங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியான அபிஷேகம். அதனால இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது அவர் எங்கு சென்றாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். அவருடைய நோக்கம் அதுதான், தான் யார், பரலோகம்னா என்ன, பிதாவானவர் யார், மனுக்குலத்துடைய திட்டம் என்ன, அதிலே மனுக்குலம் எந்த நிலையில் கிடக்கிறது, இனி அந்த பாவத்திலிருந்து அதை தூக்கி எடுக்கிறதுக்கு சிலுவையில் என்ன செய்யப்படணும், அதற்கு தான் கிறிஸ்துவாக வந்திருக்கிறார். இப்படி எல்லாம் நற்செய்தி, மனிதனே நீ பயப்படாத, நீ பாவத்தில் விழுந்துட்ட,
சாத்தானால மோசம் போயிட்ட, ஆனா உன்னை பாவத்திலிருந்து நான் தூக்கி எடுப்பேன், உன்னை சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை செய்வேன், நீ பாதாளத்துக்கு போய் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை பரதீசுக்கு நான் கூட்டி செல்வேன், நித்திய மகிழ்ச்சியை உனக்கு நான் தருவேன். இப்படிப்பட்ட நற்செய்தி சுவிசேஷம், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஊழிய அபிஷேகம் இயேசுவின் மேலிருந்தது. இப்போ நான் இதை சொல்லும் பொழுது இன்றைக்கு நாம் செய்கிற ஊழியங்களையும் கவனிக்கணும். இயேசு நித்தியமான அபிஷேகத்தை உடையவர், மகிமையான ராஜரீக அபிஷேகம் உடையவர், மகிமையான மேன்மையான மகாபிரதான ஆசாரியத்துவம் அபிஷேகம் உடையவர், மகா மகிமையான ஊழிய அபிஷேகம் உடையவர். நமக்கு இன்றைய ஊழியக்காரர்களுக்கு இதிலே கொஞ்சத்தை தந்திருக்கிறார். அவரை போல அந்த மேன்மை அல்ல, ஆனா அதுல பங்கு தந்திருக்கிறார், பங்கு தந்திருக்கிறார். அப்ப நாமும் இந்த ஊழிய அபிஷேகம் நம்ம மேல இருக்கும் பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அவர் ஓய்வில்லாம பிரசங்கம் பண்ணினார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் அவர் வந்து நேரம் தருணம் பார்க்கல. நம்ம பல வேளை டைம் ஃபிக்ஸ் பண்ணி கூட்டங்கள் ஒழுங்கு செய்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து அப்படித்தான் நம்ம பிரசங்கம் பண்றோம். ஆனா அதோடு நிறுத்தக்கூடாது. திடீர்னு ஒரு ஆளை பார்க்க வேண்டிய அவசியம் வருது, அவருடைய வாழ்க்கையில பேசும் பொழுது சில காரியம் நமக்கு தேவைப்படுது, உடனே சுவிசேஷத்தை அவருக்கு சொல்லணும். இது ஊழியக்காரர்களும் செய்யணும், விசுவாசிகளும் செய்யணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன வார்த்தை, உனக்கு டைம் கிடைக்குதோ இல்லையோ ஒரு வாய்ப்பு வந்தாச்சுன்னா உடனே நீ செய், அந்த தருணத்தை நீ தவற விடாத. ஒரு ஆள் வருவார், நாளைக்கு இவர் வருவாரா சொல்ல முடியாது. சரி நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அவர் ஜீவனும் அவர் கையில் இல்லை, உன் ஜீவனும் உன் கையில் இல்லை. அதனால வாய்ப்புன்னு வந்துருச்சுன்னா ஆண்டவர் என்ன சிந்தனை தர்றாரோ என்ன வார்த்தையை தர்றாரோ அதை அந்த மனிதனுக்கு சொல்லிவிடுவது தான் சிறப்பானது. அதுக்கு தான் இந்த அபிஷேகம் நம்ம மேல இருக்கு. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகம். பல தங்களுடைய இருதயங்களை அடைத்து கொண்டு போகலாம், போகட்டும். தரித்திரர்கள், ஏழைகள் வேதனைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். ஆஸ்பத்திரியில் நோயாளிகள் கஷ்டப்படுகிறார்கள், அவங்களுக்கு போய் சொன்னா அவங்க இதயம் திறந்து ஏற்றுக்கொள்றான். அதனால ஐஸ்வர்யவான்கள் மீட்கப்பட மாட்டாலும் தப்பா எடுக்க கூடாது. லீதியாள் ஒரு பெரிய ஐஸ்வர்யவாட்டி, அவ்வளவு ரட்சிக்கப்பட்டாள். யாக்கோபின் நிறுவத்தில் சொல்லி இருக்கிறது, சபையில ஐஸ்வர்யவான்கள் வருகிறார்கள் என்ற ரெஃபரன்ஸ் அங்க இருக்கு. ஐஸ்வர்யவான்களுக்கும் பரலவம் உண்டு, ஏழைகளுக்கும் உண்டு. ஆனா ஸ்பெஷலா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அடுத்ததாக இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இந்த அபிஷேகம் என்னெல்லாம் செய்து, இந்த அபிஷேகத்தினால செய்யக்கூடிய ஊழியம் சுவிசேஷம் அறிவிக்கிறது, அடுத்தது இருதயம் குணமாக்குறது. இருதயத்துல நறுங்குண்டவங்க கவலை, சோர்வு, வேதனை, துக்கம், பல மன கஷ்டங்களால் இருக்கிறார்கள். அப்ப அவங்க இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு ஒரு குணமாக்குதல கொடுக்கறதுக்கு தான் நம்ம மேல அபிஷேகம், இயேசு மேல அபிஷேகம். இயேசுட்ட வந்தவங்க எல்லாம் ஆறுதல் பெற்றாங்க. மரியாள் அழுத பொழுது அவரும் அழுதார். நாயின் ஒரு விதவையுடைய அழுகையை பார்த்த உடனே அழாதே என்று சொன்னார். அந்த எவிரு அவன் மகா மரண அவஸ்தையில் இருக்கும்போது பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். இதெல்லாம் இருதயத்தை குணமாக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த குஷ்டரோகியை பார்த்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. உடனே கையை நீட்டி தொட்டு சுத்தமாக்கினார். அந்த நூற்றுக்கு அதிபதி வந்தான், ஐயா எங்க வேலைக்காரன் சோகம் இல்லாம இருக்கிறான். அவன் சொல்லி முடிக்கிறவர்களை சொன்னா நான் வந்து சோகமாக்குவேன். இதெல்லாம் இருதயங்களை குணமாக்கக்கூடிய வார்த்தைகள். இயேசு என் வீட்டுக்கு வருவாரா, என் வேலைக்காரனை தேடி வருவாரா? அதான் அவர் சொன்னா நான் வந்து குணமாக்குவேன். அப்புறம் அவன் தான் சொன்னான், இல்லையா உங்க வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா. குஷ்டரோகியை தொட்டு சோமாக்குறார். இதெல்லாம் எதுக்கு? அந்த இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிற ஊழியம். இந்த ஊழியம் இயேசு நன்றாக செய்தார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட அவருடைய வேதனை என்ன பயங்கர வேதனை. ஆனா சொல்றார் மரியாதை பார்த்து, ஸ்திரீயே
அதோ உன் மகன். யோவானை பார்த்து சொல்றார், அதோ உன் தாய். ஏன் மரியாளுக்கு இயேசு பிறந்த பிறகு ஆம்பிள பிள்ளைகளும் பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளைகளும் பிறந்திருக்கு. ஆதரவற்ற தாய் அல்ல அது. பாருங்க, ஆனா சொல்றார் அவருக்கு மனசுக்கு, என்னை போல இருதயம் படைத்தவன் இந்த யோவான், அவன் ஒரு ஆறுதலா இருப்பான் என்று சொல்லி, இப்படி மனம் நொறுங்குண்டவர்கள், உள்ளம் இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குற ஊழியத்தை கர்த்தர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட செய்தார். ஆகவே இந்த ஊழியம் நமக்குள் நன்றாக நடக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பதறுகிறவர்கள் இருக்கிறாங்க, கவலையினால நிறைந்தவங்க இருக்காங்க, அழுகிறவங்க இருக்காங்க, துக்கத்தினால வாடுகிறவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இருதயம் நறுங்குண்ட இருதயம், உடைந்த உள்ளம், அதை குணப்படுத்துகிற ஒரு ஊழியம் வெளிப்படணும். அதுக்கு கிறிஸ்து அபிஷேகம் பெற்றவர், நாமும் அந்த அபிஷேகத்தில் பங்கடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, பிசாசினால் சிறைப்பட்டவர்களை பார்க்கிறோம், பேய் வந்து அவங்க வாழ்க்கையை அப்படியே பிடிச்சு சிறப்படுத்தி தன்னிஷ்டத்தை செய்ய பண்ணுது, வாழ்க்கையை அழிக்கிறது, அடுத்தவங்களை துன்புறுத்துகிறது. இவர்களுக்கு விடுதலை உண்டாகும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாக வேண்டும். ஸ்தோத்திரம். அதுபோல வியாதி என்கிற சிறையிருப்பு, வியாதியிலிருந்து விடுதலை. மனிதர்களிடத்தில் அடிமைத்தனமா இருக்காங்க, சிறைப்பட்டு இருக்காங்க, அதிலிருந்து விடுதலை நம்முடைய ஊழியங்களில் உண்டாகணும். இந்த சில பிள்ளைகள் பையன்மார் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருதயத்தை பறிகொடுத்து காதல் என்கிற சிறையிருப்புகளில் போய் படிப்பையும் எதிர்காலத்தையும் தொலைக்கிறார். அந்த சிறையிருப்புகள் அந்த விடுதலை வரணும். அதே போல சிலர் வந்து போதைக்கு அடிமையா இருக்கார், போதை சிறையிருப்பு, பயங்கர சிறையிருப்பு. அரசாங்கங்களும் இன்றைக்கு செய்கிற காரியங்கள் மிகுந்த மனவேதனை. எவ்வளோ பேர் சொல்றாங்க செவிகளில் விழல, எத்தனை குடும்பங்களுடைய கண்ணீர். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது வறுமை ஒரு நாள், அதை கூட சிந்திக்கல, அப்படி போகிறது. ஆனால் நம்முடைய ஊழியம் என்ன? இப்படி போதையிலே சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குற ஊழியம், இதுதான் கர்த்தர் செய்த ஊழியம். அந்த அபிஷேகம் அவர் மேல் இருக்கிறது, அந்த அபிஷேகத்தில் தான் நமக்கு பங்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்துகிற ஊழியம், எழுத்தின்படி குருடர்களை இயேசு குணமாக்கினார். அது மட்டுமல்ல, கண் திறந்திருந்தும் மனக்குருடர்களாக இருக்கிறவள் உண்டு. நிக்கதோமோ இயேசுட்ட வந்து பேசுறார், இயேசு சொல்றாரு நீ மறுபடி பறக்கணும். அவன் சொல்றான், ஐயோ எப்படி நான் என் தாயின் வயிற்றுல போய் திரும்ப பறக்க முடியும்? அவனுக்கு அது தெரிய மாட்டேங்க. அதுதான், கண்ணு திறந்திருந்தாலும் மனம் மனக்கண் திறக்காத குருடர்கள், பரிசேயர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள், எல்லா குரூப்பும் அப்படிப்பட்ட குரூப் தான். எங்களுக்கு தான் வேதம் தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையில் அவங்களுக்கு வேதத்துல தெரிய வேண்டியது தெரியாது. இன்னைக்கும் அப்படி நிறைய பேர் இருக்கிறார், பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, பெரிய தியாலஜிசியன்ஸ் சொல்றாங்க, ரட்சிப்புல கோட்டை விட்டுறாங்களே. இயேசுடைய ரட்சிப்பு தெரியாவிட்டா அப்புறம் இந்த பைபிள் எதுக்கு? பைபிளுடைய உட்கருத்தே இயேசுவால் வருகிற ரட்சிப்பு தானே. அத சொல்லாம சும்மா உள்ள பைபிள்ல இருக்கிற ஹிஸ்டரியும் ஜியாகிரபியும் சயின்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் சொல்லிட்டு இருந்தா போதுமா? மனித ஆத்மாவுக்கு ரட்சிப்பு வருமா? உங்கள் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? இன்னைக்கு சங்கடம், ஆனா நம்முடைய ஊழியம் இன்னைக்கு அப்படிப்பட்டவருடைய கண்கள் திறக்கிறதா இருக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் ஊழியம் செய்தார், அவரிடத்தில் வந்தவருடைய கண்களை திறந்தார். நிக்கதோமா இருக்கட்டும், அரிமத்தி ஊர் யோசேப்பா இருக்கட்டும், பெரிய மனிதர்கள், வேத பாரகர்கள், படித்தவர்கள், சனகரியம் சங்கத்து அங்கத்தினர்கள், சமுதாயத்தில் உயர்ஸ்தானத்தில் இருந்தவர்கள், இயேசுட்ட வந்தானா அவன் கண்ணு திறக்கு. அல்லேலூயா. சகையு பணத்திலே விளையாடுறவன்,
அவனும் இயேசுகிட்ட வரும்போது கண்ணு திறந்துச்சு. எவ்வளவு பிசினஸ் மேனா இருக்கட்டும், எவ்வளவு பணத்துல பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு டாக்ஸ் ஆபீசரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பேதுரு போனங்க பெரிய தொழில் செய்து பெரிய வெற்றி பெற்றார். ரெண்டு படகுகள் நிரம்ப அன்னைக்கு பெரிய பிக் கேட்ச் அவருக்கு. அன்னைக்குதான் ஆண்டவர் கண்ணை திறந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினார். இப்படி நம்முடைய ஊழியங்கள்ல இன்றைக்கு மனக்கண்கள் திறக்கப்படுகிற அந்த ஊழியம் நடக்கணும். இது கிறிஸ்துவின் அபிஷேகம், கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கு அந்த அபிஷேகம் கிறிஸ்து தந்திருக்கிறார். நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கணும். சில வாழ்க்கையில் ரொம்ப நொறுங்குதல்கள், சிலரை இழந்ததினால், சில நஷ்டங்கள் வந்ததினால் நொறுங்கி போயிருக்கலாம், உறவுகளால் நொறுங்கி போயிருக்கலாம், உடைந்து போன வாழ்க்கைகள், உடைந்து போன உறவுகள், இதெல்லாம் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு ஊழியம் கிறிஸ்துவின் ஊழியம். அல்லேலூயா. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரணும், பொருளாதாரத்தில் விழுந்து போன குடும்பங்கள் தலை நிமிர்ந்து எழும்பணும். இந்த மாதிரி எல்லா காரியமும் ஒரு ஊழியத்தில் நடக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இப்ப இயேசு சொன்னார், நான் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி ஊழியம் செய்கிற அவருடைய பின்னடியார்களாகிய நாமும் கவனிக்கணும், இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யத்தான் நமக்கும் ஆண்டவர் இந்த அழைப்பையும் இந்த அபிஷேகத்தையும் தந்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவானவர் என்றால் அபிஷேகப்பட்டவர் என்ற அர்த்தம். அவர் முக்கியமாய் மனிதரை மீட்கிற மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். மேசியா என்ற எபிரேய பதத்துக்கு தான் கிறிஸ்டோஸ் என்று கிரேக்க பெயர். அதனுடைய பெயர் தான் கிறிஸ்து என்று தமிழிலும், கிரைஸ்ட் என்று இங்கிலீஷிலும். சோ தி அனாயின்டட் ஒன், அபிஷேகம் பெற்றவர் என்பதுதான் கிறிஸ்து என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். இயேசு கிறிஸ்துன்னு நம்ம அப்பப்போ சொல்லுவோமே, அப்ப என்ன இயேசு என்றால் தன் ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பவர், ரட்சகர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அந்த ரட்சிப்பை ஏற்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சோ ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து என்று அடிக்கடி நாம சொல்லும் போது நமக்கு தெரியும், அவர் ரட்சகராகவும் அந்த ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்காக தேவனால் ஆதி முதலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவும் இருக்கிறவர். அதான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவோட அபிஷேகத்தை குறித்து நாம் இன்னைக்கு பார்த்தோம். அது நித்திய அபிஷேகம், அது ராஜரீக அபிஷேகம், ஆசாரியத்துவ அபிஷேகம், அது ஊழிய அபிஷேகம். ஹல்லேலூயா. சோ அந்த அபிஷேகத்தை அவர் நமக்கும் தந்திருக்கிறார். ஜனங்களை வழி நடத்துகிற அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம், ஜனங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிற அபிஷேகம், ஆசாரியத்துவ அபிஷேகம், ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிற அபிஷேகம், தாசனின் அபிஷேகம், இந்த மூன்றே ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த நித்திய அபிஷேகநாதர் நமக்கு தந்த இந்த அபிஷேகங்களை இந்நாட்களில் நன்றாய் பயன்படுத்துவோம். கர்த்தருக்காக நாம் மகிமையாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எல்லாரும் தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு இந்த அபிஷேகம் நம்மிலே கிரியை செய்யும்படி ஜெபம் பண்ண போறோம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அபிஷேகம் பெற்றவர், அந்த அபிஷேகத்தை தான் நமக்கும் அவர் தந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தினால் நிறைந்து நாமும் ராஜரீகத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல ராஜரீகத்தை வெளிப்படுத்துறவங்களா, ஆசாரியத்துவ ஊழியத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல அதை வெளிப்படுத்துறவங்களா, தாசனின் ஊழியத்தை செய்ய வேண்டிய இடத்துல அதை செய்கிறவர்களாய் ஊழியக்காரர்களை பலப்படுத்தணும். இதிலே ஒரு பங்கு விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. உங்களை எல்லாரையும் தான் பைபிள் சொல்லுது, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று. இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஊழியக்காரர் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப விசுவாசிகளுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கிறது. அதே வேளையில் ஊழியக்காரர்கள் முழு நேரமாய் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், they are very specially anointed for this. ஊழியக்கால் செய்கிற ஊழியம் எல்லா ஊழியத்தையும் விசுவாசிகளால் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஆகவே அப்படி ஒரு அபிஷேகம். ஆகவே அவரவர் நிலையிலே நீங்கள் ஊழியக்காரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கீங்களா, விசுவாசிகளாக அழைக்கப்பட்டிருக்கீங்களா, அந்த நிலையிலே இந்த கிறிஸ்துவானவருடைய அபிஷேகம் நம்மிலே வெளிப்படும்படி இப்ப நம்மை தாழ்த்தி ஜோமன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நித்திய அபிஷேகத்தை உடைய
இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதி முதலே அனாதியாய் அபிஷேகம் செய்யப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமி உண்டாகும் முன்னே ஆதி முதல் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் சொன்னீங்களே, ஸ்தோத்திரம். இந்த நித்திய அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அதற்காய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீ நித்திய வாசி, நித்தியமாய் வாழ்கிறவர் மாத்திரம் அல்ல, நித்தியமாய் அபிஷேகிக்கப்பட்டவர். வல்லமை குறைந்து போகிறதில்லை, உம்முடைய ஊழியம் குறைந்து போகிறதில்லை, உம்முடைய கிரியைகள் நின்று போகிறதில்லை. நித்திய அபிஷேகத்துக்கு சொந்தக்காரரே, நித்திய அபிஷேகத்துக்கு சொந்தக்காரரே. ஹல்லேலூயா. ராஜரீக அபிஷேகத்தை உடையவரே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் எழும்பி வந்தாலும் அவர்களையெல்லாம் ஒரு பொருட்டாய் நினைக்காதவரே, அவளை பார்த்து நகைக்கிறவரே ஸ்தோத்திரம். குறித்த வேளை வரும் பொழுது அவர்கள் மேல் உடைய உக்கரமான கோபத்தையும் தண்டனை அனுப்புகிறவரே ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சாருடைய பெருமை வார்த்தைகளை பார்த்து நகைத்து பெல்ஷாத்சாருடைய கடின இருதயத்தின் கிரியைகளை பார்த்து கோபம் கொண்டு இறங்கினீர், அன்றே மடிந்து போனார். ஏரோது தன்னை புகழ்ந்த பொழுது, மக்கள் அவனை புகழ்ந்ததை தடுக்காதிருந்த பொழுது உக்கர கோபத்தோடு இறங்கினீர், புழுபுழுத்து செத்து போனான். என் தேவனுடைய ராஜரிக அபிஷேகம், கிறிஸ்துவனுடைய ராஜரிக அபிஷேகம், பேர்பட்ட அபிஷேகம். பயங்கர வலுசற்பமாகிய சாத்தானை எதிர்க்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரே அபிஷேகம் கிறிஸ்துவின் அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த பயங்கரமான லூசிபரை அவனுடைய கூட்டங்களையும் ஒருவராய் நின்று சிலுவையில எதிர்த்தவர் எங்கள் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவானுடைய அபிஷேகத்துக்கு முன்னால இந்த பிசாசு கூட்டங்களால நிற்க முடியல. அவர்கள் வல்லமை இழந்து ஓடி போயிற்று, அதிகாரங்களை இழந்து ஓடி போயிற்று, சிதறப்பட்டு போயிற்று, தலை நசுங்கி போயிற்று. ஸ்தோத்திரம் அப்பா, போய் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையான அபிஷேகத்துக்கு சொந்தக்கார். ஆசாரியத்து அபிஷேகம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான், ஆரோனின் முறையில் உள்ள அழிந்து போகிற மனிதர்கள் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையிலான நித்திய அபிஷேகம். எங்கள் மகாபிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம். அதனால் தானே நாங்கள் இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். நீர் பரிந்து பேசும் பொழுது பிதாவானவர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறாரு, மன்னிக்கிறாரு, மனதுருகுகிறாரு. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாசனின் அபிஷேகத்தை பெற்று சிறப்பான ஊழியத்தை பூமியிலே செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம் அறிவிக்கிறவராய், நோய்களிலும் பேய்களிலும் அகப்பட்டவர்களை விடுதலை செய்கிறவராய், உள்ளங்களை குணமாக்குகிறவராய், உடைந்து போன வாழ்க்கைகளை கட்டி எழுப்புகிறவராய், பாழான ஸ்தலங்களை கட்டி எழுப்புகிறவராய், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தருகிறவராய். எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம். அந்த பிலேமோனுக்கு அடிமையாயிருந்த ஒனேசிமுவை மனித அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தவராய். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, எவ்வளவு அழகான ஊழியங்களை கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா. மதவெறிக்கு அடிமைப்பட்ட பவுலை அந்த சிறையிருப்பிலிருந்து மீட்டவராய். இன்றைக்கு மதவெறி அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற அநேகர் விடுவிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. அப்பா, கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே வெளிப்பட்டது, பேதுருடைய ஊழியத்திலும் வெளிப்பட்டது, பவுலுடைய ஊழியத்திலும் வெளிப்பட்டது. அப்பா, எங்கள் ஊழியங்களும் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை கொண்டு
சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், பலமா அறிவிக்கப்படணும். நோய்கள் குணமாகணும், பிசாசுகள் ஓடணும், வல்லமையான கிரியைகள் வெளிப்பட வேண்டும். Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் மூலமாக சுவிசேஷ ஊழியம் வல்லமையா நடக்கட்டும், ஆத்துமாதாயம் பலமாய் நடக்கட்டும், பெரிய ஒரு அறுவடை வரும் காலங்களில் உண்டாகட்டும். இயேசுவே, விடுதலையின் ஊழியம் எங்களிலிருந்து வெளிப்படட்டும். நோயாளிகள் குணமாக்கப்படத்தக்கதாய், பிசாசுகள் துரத்தப்படத்தக்கதாய், வல்லமையான ஊழியம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, ஆசீர்வதியும் ஊழியங்களை மேன்மைப்படுத்தும். மனம் நொந்தவர்களுக்கு குணமாக்குதல் உண்டாகட்டும். சிறைப்பட்டவர்கள், பலவித கட்டுகளுக்குள்ள இருக்கிறவங்க, போதையிலே, கெட்ட பழக்க வழக்கங்களிலே, மனித அன்புக்குள்ளே பணவரி, பலவிதமான வெறித்தனங்கள், உபதேச வெறி, எல்லாத்திலையும் கட்டப்பட்ட மக்கள் விடுதலை ஆகும். எங்கள் ஊழியங்களில் அப்படிப்பட்ட விடுதலைகள் உண்டாகட்டும். நொறுங்குண்ட வாழ்க்கைகள் கட்டி எழுப்பப்படட்டும். உடைந்து போய் கிடக்கிற வாழ்க்கையின் பகுதிகள் கட்டி எழுப்பப்படும். எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா. சபைகளிலே பலமான கிரியைகள் நடக்கட்டும். கிறிஸ்துவின் சபைகள், கிறிஸ்துவாகிய தலையின் சரீர அவயவங்களாய் இருக்கின்றன. அவைகள் மூலமாக இன்றைக்கு சுவிசேஷ ஊழியம், விடுதலையின் ஊழியம், காயங்கட்டும் ஊழியம், குணமாக்கும் ஊழியம், கட்டி எழுப்பும் ஊழியம் வெற்றியாய் நடக்க ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்டு வல்லமையாய் கிரியை செய்யும். விசுவாச சகோதர சகோதரிகள், அவர்கள் மூலம் அற்புதங்கள் நடக்கணும், அவர்கள் மூலம் ஆத்மாதாயம் உண்டாகணும், அவர்கள் மூலமாக நல்ல ஜெபங்கள் நடக்கணும், வேத போதனைகள் வழங்கப்பட வேண்டும். அப்பா, நாங்கள் ஒன்று சேர்ந்து நின்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக கிறிஸ்துவுக்காய் வல்லமையாய் கிரியை செய்ய தாசனின் அபிஷேகத்தால் நிரப்போ. எங்கள் ஜெபங்கள் இன்னும் மேன்மையடையும்படியாய், ஜெபங்கள் ஒரு உயிர்மீட்சி வரும்படியாய், பரிந்து பேசுகிற ஜெபம், அன்றாட்டு ஜெபம், தரப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபங்கள் பெருகத்தக்கதாய், அந்த ஆசாரியத்துவ அபிஷேகத்தை எங்களிலே விளங்க பண்ணோ. இன்னும் மேன்மையாய், இன்னும் மேன்மையாய் ஜெபிக்கிற அந்த ஆவி, ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி எங்களை நிரப்பும்படி செய்யும். கதறி ஜெபிக்க, அழுது ஜெபிக்க, ஜனங்களின் விடுதலைக்காய் கண்ணீர் விட்டு ஜெபிக்க, அநேகர் விடுதலையை பெற்றுக் கொள்ளத்தக்க வண்ணம் தனித்திருந்து ஜெபிக்க, இயேசுவே அந்த கிருபை அபிஷேகத்தை பெருக பண்ணுங்கப்பா. ஊழியக்கால் யார் சோர்ந்திருக்கிறார்களோ பலப்படுத்துங்க. விசுவாச மக்களுக்காக, அவருடைய ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க, ஊழியக்கால் எல்லாரையும் பலப்படுத்துங்க. அந்த விஷயத்திலே குறைபட்டவர்களை கர்த்தர் புதிய அபிஷேகத்தால நிரப்பணும். ஆசாரியத்துவ அபிஷேகம் எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அதிகமாய் விளங்கட்டும். ஊழியக்கால் மனைவிகள், ஊழிய சகோதரிகள், வாலிப ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி வரட்டும். ஹல்லேலூயா. மக்களை இருதயத்திலே சுமந்து கொண்டு ஊழியம் செய்யும்படியா கிருபை தாங்கப்பா. ஆசாரிய ஊழியத்தினுடைய அபிஷேகம் புதுப்பிக்கப்படணும், பலப்படுத்தப்படணும், மகிமையடையணும். அப்படியே அந்த ராஜரீக அபிஷேகம், ஜனங்களை வழிநடத்துகிற அபிஷேகம் தேவ ஊழியர்களிலே சிறப்பாய் வெளிப்படட்டும். மந்தைக்கு முன்மாதிரியாக நின்று மந்தையை நடத்த கிருபை தாரும். இயேசுவே, மேய்ப்பர்களிடத்திலே, கண்காணிகளிடத்திலே, அப்போஸ்தலரிடத்திலே இந்த அபிஷேகம் பலமாய் கிரியை செய்யட்டும். குறைபாடுகள் மாறட்டும்,
குறைகளை நிறைவாக்குற கர்த்தாவே, தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் மேல், கண்காணிகள் மேல், மேய்ப்பர்கள் மேல் புதிய கிருபை ஊற்ற வேண்டும் அப்பா. குறைகள் எல்லாம் மாற்றணுமே. சனத்தை வழிநடத்த மகிமையான அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம், ஜெயத்தின் அபிஷேகம், ஆளுகையின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஐயா, பெருகட்டும் ஐயா, வர்த்திக்கட்டும் ஐயா. நித்திய அபிஷேகம் உள்ளவரே, எங்கள் வாழ்நாள் காலமெல்லாம் நீங்க தந்த அபிஷேகம் பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய, எங்கள் ஊழியங்கள் பிரகாசம் அடைய உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை கத்த செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தனிப்பட்ட முறையிலே உங்க கையில தந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, கிறிஸ்துவே, மேசியாவே, எங்களுக்காக இந்த காரியத்துக்கு இந்த அபிஷேகம் பெற்றவரே, நீ சிலுவையில் செய்த கிரியை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஜெயமாய் நிறைவேற்றித்தார். எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஜெயமாய் நிறைவேற்றித்தார். ஒருவராயிலும் பந்தய பொருளை இழந்து போகாதபடி, வெற்றியுள்ள ஓட்டம் ஓடும்படியா என் அன்பு தகப்பன் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையுள்ள நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்யும், வல்லமையாய் கிரியை செய்யும். நீங்க எங்களுக்குள் ஆரம்பித்த ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாய், கிறிஸ்துவின் நாளில் நாங்கள் வெற்றி பெறத்தக்கதாய், மரண நாள் அல்லது வருகையின் நாள் அதற்குள்ளது பூரணப்படத்தக்கதாக, கிறிஸ்துவே, மேசியாவே, எங்களை வழிநடத்தும் என்று ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல தாழ்த்தி படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அல்பகலும் நேர்த்தியாய் அனுதினாமும் பத்திரம், அல்பகலும் நேர்த்தியாய் அனுதினாமும் பத்திரம், பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன். பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன். நாவிர் தூதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும், நாவிர் தூதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும். நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன் இக்காலையில், நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன் நித்திரையில். நித்திரை விழிப்பிலும் இயேசு நீரின் பக்கத்தில், நித்திரை விழிப்பிலும் இயேசு நீரின் பக்கத்தில். சத்துரு சதி மோசம் செய்திடாமல் காக்கிறேன், சத்துரு சதி மோசம் செய்திடாமல் காக்கிறேன். சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன், சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று வாக்குரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன், என்று வாக்குரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். அன்ப நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன், அன்ப நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். இந்த வேளையிலே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த அபிஷேகத்தால் நிறைந்தவர்களாய், அந்த பிரதான ஆசாரியத்துவ அபிஷேகம் அதனால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இப்பொழுது தேவ சமூகத்தில் மன்றாடி சில குறிப்புகளுக்காக நாம் ஒன்றுபட்டு ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த தலைமுறை மனுக்குலம் சீர்பருந்தும்படியாக, இன்றைக்கு நம்மோடு வாழுகிற எல்லா மக்களும் ஆமென் சீர்திருந்தும்படியாக, தேவ சமூகத்திலே நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே,
இன்று இந்த உலகத்திலே வாழக்கூடியதான எல்லா மனுபுத்திரரை கத்த நோக்கி பார்க்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இவருடைய வாழ்விலே எல்லாருடைய வாழ்விலும் தேவ பயம் வரும்படியாய் செபிக்கிறோம். எல்லாருடைய வாழ்விலும் தேவனை தேடுகின்ற உணர்வு வரும்படியாய் செபிக்கிறோம். இந்த காலத்திலே தேவனை அறியாதவர்களாக, தேவனை உத்தமமாய் தேடாதவர்களாக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்லாதவர்களாக, ஆண்டவரை அனுதினம் செபிக்காதவர்களாக, வேதத்தை கையிலெடுத்து படிக்காதவர்களாக இப்படியே ஒரு பெருங்கூட்டம் வாழுகிறதப்பா. இந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு தேவ பயத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வை தரும்படியாய் செபிக்கிறோம். தேவன் அற்றவைகளுக்கு பின்னால போகிறவர்கள் அதனுடைய உண்மை நிலைமையை புரிந்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். தேவன் அற்றவைகளை தேவன் என்று நினைத்து தங்களுடைய வாழ்நாளெல்லாம் அதுக்கு பின்னால போய் சேவை செய்து அப்படியே வாழ்க்கையை கழித்து போடுகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்பா, அவர்களுடைய மனக்கண்களை திறந்து கொடோ. அவர்கள் ஜீவனுள்ள தேவனை தேடுகிற இருதயத்தை கொடோ. இதிலே மாயை இருக்கிறது, நான் பின்பற்றி போகிறது பொய் சொல்லுகிறது, இதனுடைய சரித்திரம் சரியில்லையே, இதனுடைய வாழ்க்கை சரியில்லையே, இதனுடைய பேச்சு சரியில்லையே, இதனுடைய நோக்கம் சரியில்லையே, இது என்ன எப்படி காப்பாற்றோ என்று அந்த மக்களுக்குள் ஒரு உணர்வு வரட்டும் அப்பா, மக்களுக்குள் ஒரு உணர்வு வரட்டும் அப்பா. சுவிசேஷம் இந்த தலைமுறையை சென்றடைய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த தலைமுறையில் வாழுகிற ஒவ்வொருவரும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சக, இயேசுவே கிறிஸ்து மேசியா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக என் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் வாழுகிற கோடி கோடியான ஜனங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவே இரட்சகர் என்பதை அறியும்படியாக சுவிசேஷம் கடந்து செல்லணும், சுவிசேஷம் கடந்து செல்லணும். எதன் எந்த எந்த மூலமாக சுவிசேஷம் போகணுமோ அவைகள் மூலமாக சுவிசேஷம் விடுதலையாய் கடந்து செல்லட்டும். சுவிசேஷத்தை அடைத்திருக்கிற ராஜ்யங்கள் சுவிசேஷத்துக்காய் திறக்கப்படட்டும். வடகொரியா சுவிசேஷத்துக்காய் திறக்கப்படட்டும். சைனா சுவிசேஷத்துக்காய் திறக்கப்படட்டும். சவுதி அரேபியா சுவிசேஷத்துக்காய் திறக்கப்படட்டும். இன்னும் எந்தெந்த நாடுகள் சுவிசேஷத்துக்கு தங்களை அடைத்துக் கொண்டிருக்கிறதோ இந்நாட்களிலே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாடுகளும் சுவிசேஷத்துக்காய் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். எந்த தெருக்கள், எந்த கிராமங்கள், எந்த தனி மனிதர்கள் சுவிசேஷத்துக்கு தங்களை அடைத்துக் கொண்டார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த தடைகள் உடைக்கப்படட்டும், அந்த வாசல்கள் திறக்கப்படட்டும். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் சொன்ன கர்த்தாவே, நீர் அற்புதமாக அந்த வார்த்தையை நிலைப்படுத்தி கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த கொரோனா தாக்கத்தை தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு உண்டாகட்டும். உலகம் முழுவதும் ரட்சிப்பின் கிரியை உண்டாகட்டும். அநேக ஜனங்கள் தங்கள் ஆத்மாக்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் மாறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். சுவிசேஷ ஊழியங்கள் வல்லமையாக முன்னெடுக்கப்படட்டும். பத்திரிகை ஊழியங்கள், ஊடக ஊழியங்கள், கிருசேடுகள், நற்செய்தி கன்வென்ஷன்கள், நற்செய்தி பெருவிழாக்கள், ஆண்டவரே தனிநபருக்கு செய்கிற ஊழியங்கள், டிராக்ட் ஊழியங்கள், ஆண்டவரே ஆத்மாதாயத்துக்காய் நடந்து சென்று டோர் டு டோர் வீடு வீடாய் செய்கிற ஊழியங்கள், எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு பெரிய கிரியை உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. எல்லா நாடுகளிலும் இந்த அடக்குமுறை ஆட்சிகள் மாறட்டும். சுவிசேஷத்தை தடை பண்ணுகிறவர்கள், ஜனங்கள் தங்கள் மனதில் இருக்கிற விசுவாசத்தை பின்பற்ற விடாதவர்கள், இப்படிப்பட்ட அடக்குமுறைகள் உடைக்கப்படட்டும். சில தேசங்கள்ல பயங்கரமான கட்டுப்பாடுகள், தங்கள் விசுவாசத்தின்படி மனிதர்களை வாழ விடவில்லை, அந்த இடங்களில் எல்லாம் கட்டுகள் உடைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே நல்ல ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருந்த பிறகும் கூட பல இடங்களிலே எங்களை கட்டுப்படுத்துகிறார், எங்களை கஷ்டப்படுத்துகிறார், எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பிராக்டிஸ் பண்ண விடுகிறார்கள் இல்லை. இயேசுவே, இந்த தேசத்திலும் அற்புதமான மாற்றங்கள் வருவதாகப்பா. இந்தியாவில் சுவிசேஷ வாசல் திறப்பதாக, இந்தியாவில் சுவிசேஷ வாசல் திறக்கட்டும். குமரி முதல் இமயம் வரை எந்த கிராமத்திலும், எந்த பட்டணத்திலும், எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும்.
தடைப்பட்ட கன்வென்ஷன்கள்லாம் நடக்கட்டும், தடைப்பட்ட சர்ச்சு கட்டட பணிகள் நடக்கட்டும், சபை ஆராதனைகள் எல்லாம் நடைபெறட்டும். இன்னைக்கு கொரோனாவினால தடைபட்டிருக்கிற இந்த ஆராதனைகள் திறக்கப்படட்டும். அது மட்டுமல்ல, யாரோ ஒருவர் கடிதம் கொடுத்தார்கள், புகார் செய்தார்கள் என்று எத்தனையோ இடங்கள்ல ஆராதனை தடை பண்ணி போட்டிருக்காங்கப்பா. அங்கெல்லாம் ஆராதனைகள் நடக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவன் இந்த தலைமுறையிலே ஒரு பெரிய கிரியை செய்யும். இந்த தலைமுறையிலே தேவன் ஒரு வல்லமையான கிரியை நடப்பிக்கும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவர் பெரிய காரியங்களை எங்கள் நடுவில் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள உங்க கரத்திலே நாங்கள் தருகிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலே உலக வர்த்தகத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஏன்னா அந்த கொரோனாவை தொடர்ந்து பஞ்சம் வருது பஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நாம இப்பவுமே நல்லா ஜெபிக்கணும், அப்படி வராம கர்த்தர் பாதுகாக்கும். அடுக்கடுக்காய் வேதனைகள் வந்தால் எத்தனை கஷ்டமா இருக்கும். அதனால இப்பொழுதே உணர்வுடைந்து ஜெபிக்கலாம். உலக வர்த்தகம் ஆண்டவரே, அதன் மேல் கர்த்தர் கரம் நீட்டணும், கர்த்தர் கரம் நீட்டணும், ஆண்டவருடைய கரம் அதன் மேல் நீட்டப்படும்படி ஜெபிக்கிறோம். ஒரு தேசத்தினுடைய ஆதிக்கம், சில கோடீஸ்வரர்களுடைய ஆதிக்கம் இந்த உலக வர்த்தகத்தில் இருக்கிறது, அது மாற்றப்பட வேண்டும். எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாகணும். இந்த பூமியில வாழுகிற அத்தனை பேருக்கும் பிரயோஜனம் உண்டாகும். ஒரு தேசம் அல்லது குறிப்பிட்ட தேசங்களுடைய ஆதிக்கங்கள், குறிப்பிட்ட கோடீஸ்வரர்களுடைய ஆதிக்கங்கள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். தரமற்ற பொருட்களை உற்பத்தி செய்கிறவர்கள், அதை ஏற்றுமதி செய்கிறவர்கள், இவைகள் நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. மருந்துகளில் கூட அப்படி செய்கிறார்களாமே, உணவுப் பொருட்கள் செய்கிறாங்களாமே, மற்றும் எல்லா பொருட்களிலும் இப்படிப்பட்ட கிரியை நடக்கிறது. உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய ஒரு பலமான கிரியை வருவதால் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது. இயேசுவே, நீர் இந்த உலக நாடுகளினுடைய வர்த்தகத்திலே கரம் நீட்டும்படி செபிக்கிறோம். ஊழலினால் ஊழலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒப்பந்தங்கள் செய்கிறார். ஒரு தேசம் இன்னொரு தேசத்தோடு ஒப்பந்தம் பண்ணுகிறது, அந்த பொருள் நன்றாயிருக்கிறதா, அது எங்கள் தேசத்துக்கு பிரயோஜனமா என்பதை விட எங்களுக்கு எவ்வளவு இதுல ஊழல் செய்ய முடியும், எங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்பார்கள். இப்படியே கெட்டு போயிட்டே நாதா, உலகமே கெட்டு போகிறது, எங்கள் தேசம் கெட்டு போகிறது, இவைகளை மாற்றும் என்று கெஞ்சுகிறோம். உண்மையை கட்டளையிடும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நினைத்தால் இதையெல்லாம் சரி பண்ண முடியும், கர்த்தர் நினைத்தால் இதையெல்லாம் சரி பண்ண முடியும். ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. ஒவ்வொரு தேசங்களுடைய நிதித்துறை, வர்த்தகத்துறை, வெளியுறவுத்துறை, இப்படி போன்ற பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட, வர்த்தகம் சம்பந்தப்பட்ட முக்கியமான மந்திரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மந்திரிகளுக்காய் ஜெபிக்கிறோம், இணை மந்திரிகளுக்காய் ஜெபிக்கிறோம், அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம், அலுவலர்களுக்காய் ஜெபிக்கிறோம், பணியாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம், பிரதமர்களுக்காய், பிரசிடென்ட்ஸுக்காக ஜெபிக்கிறோம், மந்திரி சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே நிதி மேலாண்மையிலே சரியான தீர்மானங்கள் எடுத்து முன் செல்ல உதவி செய்யும் அப்பா. ஆர்பிஐக்காக ஜெபிக்கிறோம், நிதி ஆயோக்காக ஜெபிக்கிறோம், எல்லாவற்றின் மேல் ஆண்டவர் கரம் நீட்டணும். ஆண்டவரே அற்புதங்கள் செய்யுங்கப்பா. ஆடிட்டர் ஜெனரலுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிதி திட்டமிடுகின்ற பல்வேறு குழுக்களுக்காய் ஸ்தோத்திரம், நிபுணர் குழுக்களுக்காய் ஸ்தோத்திரம். என் தகப்பனே, உண்மை உள்ளவர்களாக, விவேகம் நிறைந்தவர்களாய், நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாய் தேசங்களை தூக்கி நிறுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்.
இவருடைய மேலே கர்த்தருடைய கரம் வைத்து செயல்படுத்த வேண்டும் என்று தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தகப்பனே, கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக, மாவட்டம் மாவட்டமாக, மாநிலம் மாநிலமாக தன்னிறைவு பெறக்கூடிய அளவிலே அங்குள்ள உற்பத்திகள் பெருகும்படி கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா, விளைபொருட்கள் பெருகும்படி ஆசீர்வதியும். அந்தந்த ஏரியாவில் உள்ள விளைபொருள்கள் நல்ல விலை கிடைக்கும்படி ஆசீர்வதியும். அந்தந்த ஏரியாவில் உள்ள உற்பத்தி ஆகிற பொருட்கள், உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்கள் தரமுள்ளதா எழும்ப ஜெபிக்கிறோம். இப்படி கிராம வாரியாய், மாவட்ட வாரியாய், மாநில வாரியாய் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகணுமே, தன்னிறைவு பெற வேண்டுமே, தன்னிறைவு பெற வேண்டுமே, அதற்கு நேராக ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். என் தேவன் கிரியை செய்யும். உலகத்திலே ஒரு பக்கம் பணம் செல்வம் குவிகிறது, மறுபக்கம் வயிற்று பசியோடு மக்கள் வாழ்கிறார்கள். எத்தனை வருஷமானாலும் நிலைமை இதுவாக இருக்கிறது. எந்த ஆட்சி மாறி எந்த ஆட்சி வந்தாலும் நிலைமை இதுவா இருக்கிறது அப்பா. எங்கள் தேசத்திலே இது அப்பட்டமா இருக்கிறது. இன்றைக்கும் தெருவிலே ஏழைகள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, பசியினால் சாகிறவங்க இருக்கிறாங்க, ஆப்பிரிக்க நாடுகள்ல இருக்கிறாங்க, சில மேலை நாடுகளில் கூட சிலர் இருக்கிறாங்க. ஆனால் மறுபக்கம் செல்வத்திலே திளைக்கிறவங்க இருக்கிறாங்க. கண்ணோக்கி பாருங்கப்பா, செம்மை படுத்துங்கப்பா, ஒரு சமநிலை பிரமாணம் உருவாகட்டும் அப்பா. சில நாடுகள் செல்வத்தில் கொழிக்கிறது, ஆப்பிரிக்காவில் சில நாடுகள் பஞ்சத்தால் சாகிறது. என் தகப்பனே, மனிதநேயத்தை பற்றி பெரிதாய் பேசக்கூடிய இந்த நாட்களிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற நிலைகளை பெருக செய்யப்பா. ஆண்டவர் அற்புதம் செய்யணுமே. ஒட்டுமொத்தமாக உலக வர்த்தகத்தின் மேல் கர்த்தருடைய கரம் வைக்கப்படும், தேசங்களின் பொருளாதாரங்கள் மேல் கர்த்தருடைய கரம் வைக்கப்படும், மாநிலங்களுடைய பொருளாதாரங்களில் கர்த்தருடைய கை வைக்கப்படணும். தனி மனித வாழ்க்கைகள், குடும்பங்கள், அவருடைய பொருளாதாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவ கிருபை பெருகுவதாக வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருளோம், எங்கள் ஜெபத்தை கேட்டருளோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையில் நாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளில் ஜெபித்த ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டவர் ஒவ்வொருவருக்கும் சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சுகம் பெற்று வீடு திரும்பினவர்கள் இத்தனை பேர் என்று எண்ணிக்கை வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திலும் உலக நாடுகளிலும் கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெற்று வீடு திரும்பினார்கள் என்கிற எண்ணிக்கை பெருகி வளரட்டும். ஒவ்வொரு ஏரியாக்களும் கொரோனா ஃப்ரீ என்று அறிவிக்கப்படட்டும். அன்பு தகப்பன், வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். சுகமாக்கும் கரம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, மனதுருக்கத்தோடு மனம் இறங்கி இதை நிறுத்தி போடும்படி கெஞ்சுகிறோம். இனி மக்களுக்கு பரவாமல் காத்தருளும்படி கெஞ்சுகிறோம் நாதா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். தேவ கிருபை பெருகட்டும் நாதா. ஆண்டவரே, இந்த நோய் நிமித்தமாய் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இறங்கும் ஐயா. சிலர் ரொம்ப கஷ்டப்படுவதாய் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுப்பீராக நாதா. பயணங்களில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். பயணங்களில் பரவா, இந்த நோய் பரவாதபடி காத்தருளும். பணி செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம். மருத்துவ பணி, சமூக பணி, அரசு பணி, காவல்துறை பணி, மற்றும் அத்தியாவசிய பணிகள் ஒவ்வொன்றிலும் ஈடுபட்டிருக்கிறவர்களை காத்துக்கொள்ளும். சில இடங்களில் இராணுவத்தினருக்குள்ளே பரவுது, சில இடங்களில் காவல்துறையினருக்குள்ளே பரவுகிறது, தாதிமாருக்குள்ளே பரவுகிறது. இயேசுவே, டாக்டர்ஸ் கூட இதனால பாதிக்கப்படுகிறார்கள்.
அன்பு தகப்பன் இறங்கும். உலக தலைவர்கள் சிலர் பாதிக்கப்பட்டார்கள், எல்லாருக்கும் மனம் இறங்கி பாதுகாவலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம், சுகம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய அற்புதமான கரம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். வீடுகளிலேயே தொடர்ந்து அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள், இயேசுவே வெளியே போகக்கூடிய அளவுக்கு ஒரு நார்மல்சி உண்டாகட்டும். அப்பா தேவன் அற்புதம் செய்யுங்க. ஒருவரும் மனநிலை பாதிக்கப்படாமல் காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து அடைபட்ட வாழ்க்கை, அங்கு போகக்கூடாது, இங்கு போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, ஓ மனநிலை பாதிப்புகளுக்கு விலக்கி மனுக்குலத்தை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். வன்முறைகளுக்கு விலக்கி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். வீட்டுக்குள்ளே வன்முறைகள், திருட்டுகள், கொள்ளைகள், திருடி பிழைக்கின்ற நிலைமைகள், இவைகள் வராதபடி பாதுகாத்தருளோ. அப்பா மதுக்கடைகள் மூடப்படணுமே ராஜா, இயேசுவே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அரசாங்கம் திறக்கிறது, நீதிமன்றம் அதற்கு பச்சை கொடி காட்டுகிறது, ஆனா இதுக்கு மேல இனி பரலோக ராஜா கிரியை செய்யணும், பரலோக ராஜா கிரியை செய்யணும். நீங்க அடைத்தால் அது அடைக்கப்பட்டு போகும் ஆண்டவரே, அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை கத்த செய்வீராக ஆண்டவரே. சில காலம் தாண்டி தங்களுடைய தொழில்களை வேலைகளை செய்யறதுனால முதலீடு பண்ண கூட முடியல, பழைய நிலைமையில பிக்கப் பண்ண முடியல, போக்குவரத்துகள், செயல்பாடுகள், விற்பனைகள் எல்லாம் குறைபட்டு தடைபட்டு இருக்கும் பொழுது, விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப பாதிப்புகள்ல சிலர் இருக்கிறாங்க. கண்ணோக்கி பார்த்து கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நீங்க எந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. மற்றபடி வியாதிகள் பலவீனங்களால் கஷ்டப்படுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் இறங்க வேண்டும், அற்புதமான சுகத்தை ஒவ்வொருவருக்கும் கொடு. பரிசுத்தாவியானவர் எல்லார் மேலும் அசைவாடர், வல்லமையான கரம் வெளிப்படும்படியாய் கெஞ்சுகிறோம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இந்த ஜபத்தில் இணைந்து ஜபிக்கிறவர்களுக்காய் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவர் வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள்ள பிரகாசம் அடையும், கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி பல கோணங்கள்ல நாங்கள் படித்துக்கொண்டே வருகிறோம். ஒவ்வொன்றும் எங்கள் இருதயங்கள பதியும், எங்கள் வாழ்க்கையிலே அது பிரயோஜனத்தை கொண்டு வரணும். அது விசுவாசமா வளரட்டும், ஆசீர்வாதமா பெருகட்டும், தேவபக்தியாய் பெருகட்டும், தேவனுக்கு செய்யற கிரியைகளாய் பெருகட்டும், பரிசுத்தமாய் வளரட்டும். எல்லா நல்ல காரியங்கள் இந்த வார்த்தைகள் மூலம், இந்த ஜபங்கள் மூலம் எங்களுக்குள் வளர்ந்து வர்த்தித்து பெருக வேண்டும், கனி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நம்முடைய வல்லமை உள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இத்தலைமுறையில் வாழ்கின்ற மனுக்குலம் முழுவதோடும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சமாதானமும் சுகமும் ஜெயமும் தந்து நடத்துவாராக, ஆமேன்.